இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது பூத கண்ணாடி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெச்கோ ஏ க்ளோசர் லுக் அட் ரியாலிட்டி மேக்னிஃபைசியர் நம்பர் 104, இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இதுக்கு நம்ம எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பெர்ஃபெக்ட் ஃபார் ரீடிங் ஸ்மால் பிரிண்ட்ஸ் அண்ட் எக்ஸாமிங் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ்ங்களா. நல்லா ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் கம்பெனி தான் இது, எனக்கு 250 கிடச்சிது. எம்ஆர்பி வந்து 264, 250 கிடச்சிது, 75 mm. அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த கம்பெனியோட பிரிண்ட் போட்டிருக்காங்க கவரில். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹேண்டில், அதுக்கப்புறம் நல்ல கிளாஸ் வச்சுருக்காங்க. இது நம்ம லூஸும் பண்ணிக்கலாம், டைட்டும் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா குவியாடி. மற்ற கிளாஸில் பல வகைகள் இருக்குது, அது ரெண்டு முக்கியமானது என்னென்னா குளியாடி குவியாடி. குளியாடி வந்து விரிக்கும், குவியாடி வந்து தெரிதுங்களுக்கு இதை அப்படியே இந்த வெளிச்சத்தில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணோம்னா குவிக்கும். அப்படியே லைட் போஸ்டிவ் காட்டு தெரியல, குவிக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பல பண்டைய காலத்து புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி பேசலை புக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னசாக ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அகழ்வாராய்ச்சிகளில் சில சில சங்கேத மொழிகளை ரொம்ப குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுருப்பாங்க அது படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது கீழே ஏதாவது சின்ன ஸ்க்ரூஸ் அது மாதிரி சின்ன ரொம்ப ப்ரிசிஸியான ரொம்ப சின்ன பொருட்கள் எதுவும் கீழே விழுந்துச்சுன்னா அதை தேடுறதுக்கும் பயன்படுத்துவாங்க, மற்றும் பல இதில் பயன்படுத்துவாங்க. இதை வச்சு நம்ம பல விஷயங்கள் பண்ணலாம். இதை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா நெருப்பை வந்து ஏற்படுத்தலாம். அந்த நெருப்பை ஏற்படுத்துறது ரொம்ப ஈஸியெலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேரம் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம் எழுத நம்ம நெருப்பை ஏற்படுத்த முடியும். ஒளியை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். எந்த சப்போஸ் இந்த பேப்பரில் நம்ம ஓட்டையாக போட போகிறோம்னா கரெக்டாக வச்சு ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணி இந்த சும்மா சின்ன ரொம்ப சின்ன டாட்டாக ஃபோக்கஸ் பண்ணால் தான் அதுக்கிட்ட அந்த சூரிய ஒளியெல்லாம் குச்சி குச்சி அனுப்பி அந்த இடத்த ஹீட் பண்ணி சூட்படுத்தும், சூட்படுத்தி தீ பிடிக்கும். ஆனால் உடனேலாம் ஆகாது, கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும் ஓகேங்களா. அப்புறம் இந்த மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் இது மட்டும் தான் இது மட்டும் பயன்படுத்தும் பார்த்தா அது மட்டும் இல்லை, பழைய காலத்து தாத்தாக்கள் போட்டிருப்பாங்களே கண் கண்ணாடி அதை வச்சு அதுவும் இது மாதிரி டைப்பான கண்ணாடி தான் வச்சுருப்பாங்க. பழைய காலத்து கண்ணாடி கருப்பு கலர் ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பாங்க, அதை வச்சு இந்த மாதிரி நம்ம நெருப்பு ஏற்படுத்தலாம், ரீடிங் பண்ணலாம், என்ன கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புக்கு பொருட்கள் அப்புறம் காகிதங்கள் மரக்கட்டைகள் இது மாதிரி இது மாதிரி நம்ம குவித்து நெருப்பை ஏற்படுத்தலாம். நம்ம எப்பவுமே நெருப்பை ஏற்படுத்தும் போது சுற்றியோ மரங்கள் மற்றும் வேறு எதுவும் பொருட்கள் மேலே நெருப்பு பிடிக்காத மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம எப்போவுமே தண்ணியை வந்து நெருப்பு எதுனா பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கணும், மண்ணை பக்கத்தில் வச்சுக்கணும் ங்களா. அதுக்கப்புறம் இதை பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு ஞாபகம் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது, இந்த பல அறிஞர்கள் வந்து பல கண்ணாடி கண்டுபிடிச்சிருக்காங்க, தொலைநோக்கி கண்ணாடி அந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் கம்பன் ஒரு பாட்டில் எழுதியிருக்காரு, புல்லின் மேலுள்ள பனித்துள்ள பனமரத்தை கண்டான்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும், அது நல்லாயிருக்கும். இதை படிச்சுட்டு நானும் ஒன் டைம் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன், அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது தூரத்தில் ஒரு பனமரம் இருந்தது, பனமரம் தோப்பு நிறையா இருந்தது. இந்த புல்லில் பார்க்கும்போது அந்த பனைமரம் வந்து தலைகளாக குட்டி ஒரு சின்ன புல், அந்த புல்லுன் மேலே ரொம்ப குட்டியாக ஒரு சின்ன பனித்துளி இருக்கும். அதுலேருந்து பார்க்கும்போது இந்த லென்ஸ் மாதிரியே அந்த தூரத்தில் இருக்கிறது அப்படியே இந்த புல்லை தெரியுது. கமன் பாடியிருக்காரு, அந்த காலத்திலே பாடியிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணலான்னா இதை வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் கூட செய்யலாம். ப்ரொஜெக்ட்னால் ரொம்ப பெரிய அளவில் செய்ய முடியாது, சும்மா ஒரு விளையாட்டு மாதிரி பண்ணிக்கலாம். எப்படின்னா ஸ்டாண்டு வச்சுட்டு உங்கள் மொபைலை வச்சுக்கணும் அப்படி.
அப்புறம் எதுக்கு ஸ்டாண்டு? ஸ்டாண்டை வச்சு இது கொஞ்சம் இந்த இமேஜை வந்து இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து அங்கே அந்த ஸ்க்ரீனில் செலுத்தும் போது தலைகளாக தான் தெரியும். அதனால் இதை வைக்கும் போது இந்த மொபைலில் தலைகளாக வச்சுக்கோங்க. தலைகளாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லென்ஸ் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கிளியர் பிக்சரை வச்சுக்கலாம். வச்சுன்னா இது மாதிரி வீட்டு கூட சும்மா டாய்ஸ் மாதிரி சும்மா விளாட்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்ட் கூட செய்யலாம். இதை வச்சு பல யூசஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன யூசஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கையை டச் பண்ணாதீங்க. டச் பண்ணால் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அப்படியே இதில் விழுந்துடும். அதனால் மேக்ஸிமம் டச் பண்ண நமக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பாருங்கள் இந்த லென்ஸில் ஒரு ஜன்னல் தெரியுதுங்களா, பின்னாடி ஜன்னல் தெரியுது. அதே ஜன்னல் இங்கே தெரியுது பாருங்கள், இந்த சைடில் தெரியும். சரியான காட்ட முடியல, தெரியுதுங்களா ஜன்னல் சைடில் தெரியுதா? நம்ம கரெக்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணி வச்சோம்னா அந்த பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் அப்படி தெரியும். ஓகே.